அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புதிய சமச்சீரில் இருக்கக்கூடிய இயற்கணிதம் சார்ந்த கணக்குகளை நம்ம எளிமையாக போட போகிறோம். வாங்க கணக்கு போவோம். ஒரு தேர்வில் மாணவர் எழுதும் சரியான விடைக்கு 4 மதிப்பெண் வழங்கப்படுகின்றன. மேலும் தவறான விடைகளுக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. அத்தேர்வில் ஒருவன் மொத்தம் 60 வினாக்களுக்கு விடை எழுதி 130 மதிப்பெண்கள் பெற்றான் எனில் சரியான விடை எழுதிய வினாக்களை எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா, சரியான விடை எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ இப்போ அதுதான் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே சரியாக எழுதிய வினாக்களுடைய எண்ணிக்கைக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ரைட். மொத்தம் எத்தனை கேள்வி எழுதியிருக்காப்புல? 60 கேள்வி இல்லை. ரைட். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். 60 கேள்வி, 60 கேள்வியில் ஃபஸ்ட்டு என்னது 30 ரைட்டா? ஸோ அப்போ 30 என்னது? தப்பு. ஸோ அப்போ சரியாக எழுதுனா எத்தனை மார்க்கு? 4 மார்க்கு. தப்பாக எழுதுனா 1 மார்க்கு குறைக்கிறாங்க. ஸோ அப்போ சரியாக எழுதுனா எவ்வளவு? 4 மார்க்கு. ஸோ 30 × 4 எவ்வளவு? 120. இல்லை ரைட்டு. தப்பாக எழுதுனா எவ்வளவு? 1 மார்க்கு குறைப்பாங்க. அப்போ 30 × 1 எவ்வளவு? 30. அப்போ 120 × 30 கழித்தோம் அப்படின்னா எவ்வளவு நமக்கு? 90. பட் ஆனால் அவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்? 130 வரணும். நமக்கு எவ்வளோ வரணும்? 130 வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனு தப்பு. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது? தப்பு. புரியுங்களா? ரைட். இப்போ நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் போட போகிறோம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 38ங்களா? ரைட். ஸோ அப்போ 38 நம்ம போட போகிறோம். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்ப்போமா? ரைட். ரெண்டாவது ஆப்ஷன் எவ்வளோ அப்படின்னா 38. ஸோ அப்போ 60 கொஸ்டின்னு, 60ல 38 ரைட்டு. அப்போ மீதி எவ்வளவு? 22 தப்பு. ரைட். ஸோ அப்போ 38 × 4. ஸோ அப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? 4 × 32ங்களா? 32×2 = 3. 3×12 சரிங்களா? 12 × 3 எவ்வளவு? 15. அப்போ 132, சாரி 152. ஸோ அப்போ தப்பாக எழுதின கேள்வி எத்தனை? 22. ஸோ 22 × 1 அப்போ எவ்வளவு? 22. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த 22 என்ன பண்ணணும் அப்படின்னா கழிக்கணும். என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஸோ அப்போ 152 22 கழித்தோம்னா நம்ம எவ்வளோ வருது? 130. ஸோ அவன் கொஸ்டின் சொன்ன மதிப்பெண் நமக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த சரியான எழுதிய வினாக்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா எவ்வளவு? 38. புரியுங்களா? ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடலாம். புரியுங்களா? ரைட். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.